கொரோனா முன்கள பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது முன்னதாக தொன்னூறு நாட்களுக்கு காப்பீடு அளிக்கப்படும் என்று கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அது இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது தற்போது இது மேலும் நூற்றி எண்பது நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா நோயாளிகள் மூலம் சுகாதார பணியாளர்களுக்கு நோய் பரவல் ஏற்பட்டால் அவர்களுடைய மருத்துவ செலவிற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கொரோனாவால் உயிரிழப்பு ஏற்பட்டாலும் இதன் மூலம் காப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அரசு மருத்துவமனைகள் எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் சேருவதற்கு வயது வரம்பு ஏதும் இல்லை என்றும் தனியாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் இதுவரை அறுபத்தோரு பேருக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் நூற்று ஐம்பத்தாறு பேருக்கு காப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புது செய்திகளை யூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்